அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல வில் கோ ஃபார் எ லாங் டிராவல், நீண்ட பயணம். இங்கிருந்து ஹிமாலயாஸ் போலாம். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி கலர்ஸ் ஆஃப் லைஃப், புக்கை விட்டு வெளில வரணும், நிறைய இடத்துக்கு போகணும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணணும். இதனால உனக்கு என்ன கிடைக்கும்னா, எல்லாத்த விட உன்னதமான விஷயம், நீ யாருன்னு நீயே புரிஞ்சு தன்னை அறிவு. Guys, அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக் ஒன்று தான் நாங்களோட ஷேர் பண்ண போகிறது. ஈத் விலாக்லேயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன், ஈத் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து ட்ரிப் போகிற பிளானிங்கன்னு சொல்லி. எஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்டான ஒரு விலாக். ஈத் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து ட்ரிப் போனால் அந்த விலாக் தான் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். எண்ட் வரைக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்டாக ரொம்பவே ஃபன்னாகவும் இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ சாத வீடியோ. ஸோ ட்ரிப்புன்னு சொன்னாலே எப்பயுமே ஏர்லி மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ தான் டைமும் சரியாகவேகும் போய் ரீச் ஆகாது. பட் இந்த தடவை அப்படி இல்லை, நாங்கள் வந்து லஞ்சுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். பிகாஸ் எந்த ஒரு பிளேஸுக்குமே விசிட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கொள்கிறேன், நாங்கள் எங்கே போடுறோன்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரோ பார்த்து கெஸ் பண்ணிப்பீங்க. எஸ் நாங்கள் தாய்ஃபுக்கு தான் போகிறது. இந்த தடவை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுக்கோம்னு சொல்லி, ஏன்னா நிறைய விளாக்ஸ் ப்ரீவியஸில் நிறைய விளாக்ஸில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தாய்ஃபை. நாங்கள் தாய்ஃபில் போகாத பிளேஸே இல்லை, எல்லா பிளேஸுக்கும் விசிட் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் உங்களோடய நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என் நிறைய விளாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னால் ப்ரீவியஸ் விளாக்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு விளங்கும் என்னென்ன பிளேஸுக்கு நாங்கள் விசிட் பண்ணிக்கணும்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டான நிறைய பிளேஸ் விசிட் பண்ணிக்கி. ஹோவர் இந்த தடவை வந்து அப்படி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோமுன்னு சொல்லி தான் நாங்கள் போகிறது. ஒரு இஸ்திரா உண்டு, இஸ்திரானா நீங்களும் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. எஸ் இந்த தடவை வந்து இஸ்திராமின்னு ஒரு விழா விழா ஒன்று எடுத்து அங்கே ஸ்டே பண்ணி அங்கே வந்து ஒரு ஃபன்னாக நைட்டு அப்படியே நைட் நின்றுட்டு நெக்ஸ்ட் டே வரும் அந்த மாதிரி ஒரு பிளான் தான். கெதரிங் ஆகி நைட் பாபிக்யூ போட்டுக்கும் ஃபன் ஆகிக்கோமென்னு சொல்லி. பிகாஸ் இப்போ எல்லாம் நல்லாவே சூடு, வெளியில் போய்த்து வேறு பிளேஸில் விசிட் பண்ணியது நினச்சி கூட பார்க்கலாம். 45-47 அந்த மாதிரி தான் சூடு போடுது. அதனால் வந்து எங்கள் சார் ஸ்டே பண்ணி நிற்கிற மட்டும் நல்லா வெளியில் போகிறத விட, அதனால தான் நாங்கள் வந்து லஞ்சுக்கு அப்புறமே ஸ்டார்ட் பண்ணது. தாய் ரோட் வந்து எப்போ போனாலும் ஏதோ புதிய ரோட்டில் போகிற மாதிரி தான் ஃபீலிங், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு சீனரி மாதிரி. என்ன விளாக்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த ட்ராவல் பண்ணியது தான். அதனால தான் ஜஸ்ட் கிளிம்ஸாக எடுத்து நாங்களோட ஷேர் பண்ணோம்னு சொல்லி. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவேனி, எட்டாவது அதிசயமே வான் மிதக்கும் முன் கண்கள், தேன் தரிக்கும் கண்ணங்கள், பால் குடிக்கும் மாதரங்கள், அதிசயமே நங்கை கொண்ட வீரர்கள், அதிசயமே நாகம் என்ற கிரீடம், அதிசயமே அசையும் வளைவுகள், அதிசயமே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். ஸோ நாங்கள் வந்து தாய்ஃப் வந்து ஈவினிங் ஆகக்குள்ளே ரீச் ஆகிட்டேன். எப்போ தாய்ஃப் வந்தாலும் தாய்ஃப் என்ட்ரன்ஸ் ஆகச்சாலே இந்த பாக்கிக்கும், எப்போ தாய்ஃப் வந்தாலும் இந்த பாக்கில் தான் டீ டைம் ஆகிட்டேனாக்கி இந்த பாக்கில் தான் ஸ்டாப் பண்ணி, அதே மாதிரி லஞ்ச் டைம் வந்துட்டால் இந்த பாக்கில் தான் ஸ்டாப் பண்ணி, பிகாஸ் லஞ்ச் எடுக்கும் அதே மாதிரி தான் நைட்டுக்கும். இன்றைக்கி ஈவினிங் டீ எல்லாம் வந்து வீட்டில் இந்த தான் வரக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் வந்தேன். அந்த டீயை குடித்தா தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், பிகாஸ் நல்ல மவுண்டன் எல்லாம் ஏறி தாய்ஃபுக்கு வந்து ரொம்ப தூரம் மவுண்டன் ஏறி வரணும். இந்த டீயை குடிச்சு டெகைன் ஸ்டார்ட் பண்ணால் தான் சரியாண்டு.
பிகாஸ் நாங்கள் ரிலாக்ஸாக தான் இன்றைக்கு எல்லாமே செஞ்சது. எந்த ஒரு பிளேஸுக்குமே விசிட் பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு விழாக்கு தானே நாங்கள் போக போகிறோம், அங்கே போய் தானே ஃபுல்லாகவே நாங்கள் வந்து டைம் பாஸ் பண்ண போகிறோம். அதனால் ரிலாக்ஸாக அங்கே வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டேன், கெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் விழாக்கு போகிறதுக்கு. ஸோ நாங்கள் எல்லோரும் ஈவினிங் ஒரு 5-5:30 ஆகலே விழாக்கு ரீச் ஆகிட்டோம். எல்லாருக்கும் பெருசாக இருந்த ஒரு டயர்ட்னஸுமே விளங்கலை, பிகாஸ் ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்தது. எந்த ஒரு பிளேஸுக்குமே விசிட் பண்ணலை, டிரெக்டாக விழாக்கு தான் வந்தது. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்தது வந்து லஞ்ச் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சன்செட் டைமில் மாதிரி தானே வந்து 5-5:30 எனக்குள்ள ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. கிளைமேட்டும் சுமாராக தான் இருந்து செல்லியளவு பெருசாக சூடும் விளங்கலை. என்ட்ரன்ஸ் ஆயினத்தோடைய விழாவில் வந்து குட்டியாக ஒரு பூல் உண்டு, அதோட பிளே ஏரியா உண்டு டைரெக்ட் பண்ணி தான் அந்த பூல் ஏரியா செஞ்சுக்கி கிட்ஸுகளுக்கு. அதோட இந்த மாதிரி ஒரு ஹோல் உண்டிக்கு அது வந்து செட்டப் பண்ணிக்கு சோஃபாவோட. இந்த பூல் வந்து அவ்வளோ பெருசாக டீப் இல்லை, ஆனால் செல்லி அளவு டீப் இல்லை, பட் கொஞ்சம் தான் டீப். அதுவும் பாத்ரூமோடு தான் வெளியில் அவுட்டோரில் வந்து டேபிள் ஒன்று செட்டப் பண்ணி வைக்கிச்சு. ஈவினிங் டைமில் சில் பண்ணதுக்கு நைட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராகிருக்கும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், இது வந்து ஹோலோடே தான், இது வந்து ஆப்போசிட்டில் தான் இன்னொரு குட்டியாக அந்த விழா பண்ணிக்கு. இந்த விழாவை மாஸ்டர் பெட்ரூமும் சூப்பராக தான் இருந்தது, நல்ல பெருசாக பார்க்கறதுக்கு நல்ல க்ளீனாக இருந்தது. மெயினாக எல்லோரும் வந்து பார்க்குற சரி போனால் கிளீன் இருக்கும்னு சொல்லித்தான். அதே மாதிரி தான் செல்லத்துக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக கிளீனாக இருந்தது. அதே மாதிரி தான் பாத்ரூம், ஓப்பன் கிச்சன், கிச்சனில் என்னென்ன தேவையோ அந்த திங்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதோட இந்த மாதிரி ஒரு ரூம் உண்டு இருந்தது, அதில் ஒரு சிங்கிள் பெட் தான் எல்லாமே போட்டிருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பிகாஸ் நான் வந்ததோடய வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து காட்டிடணும்னு சொல்லியிருந்தேன், பிகாஸ் கொஞ்ச நேரம் போனால் ஃபுல்லாகவே மிஸ் ஆகிடும். அது சொல்லவே தெரியல, நிறைய கிட்ஸுகளோட வந்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பூல் ஏரியாவில் தான் வந்ததுலேருந்து கிட்ஸு எல்லாம் பூல் ஏரியா போகணும் பூல் ஏரியா போகணும்னு சொல்லிக்கொண்டு இருந்தேன். ஃபைனலாக நாங்களெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இப்போ பூல் டைம் தான். அவங்க போய்த்து அப்படியே நாங்களும் இங்களை இருந்து கொஞ்சம் டீ காஃபி எல்லாம் அதெல்லாம் டேபிளில் வச்சு ஈவினிங் டைம் சன்செட் டைமில் ரொம்ப சூப்பராக சில் பண்ணிக்கொண்டு நின்றேன். ஸோ நான் காட்டின பெரிய பூல் வந்து அவ்வளோ பெருசாக டீப்பே இல்லை, பிகாஸ் வந்த கிட்ஸை கூட அதில் ப்ளே பண்ணிக்கொண்டு தான் இருந்தது. இந்த கிட்ஸு வந்து வந்த டைம்லேருந்தே பூல் உழுக தான், அவளை வெளியில் வர ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில இருக்கிறதுக்கு பிகாஸ் அதுக்குள்ளேயும் தான் அவளுக்கு பசி வராது தாம் வராது எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. அதே வெளியில் வந்துட்டனக்கா போதும், அவங்களை பசி வந்துடும், அவளை நோ பண்ணும், எங்களை கஷ்டம், அவங்களை ஃபைட் பண்ணும், இந்த மாதிரி தான் அவன் டைம் போகும். அதுக்குள்ளே இருந்தானக்கா யூஸ்வலாக எல்லா கிட்ஸும் அப்படி தானே ப்ளே பண்ணால் அவங்களுக்கு அந்த ஒரு கஷ்டமும் இல்லை, ஜஸ்ட் சும்மா இருந்தால் தான் எல்லாமே வரும். ஈவினிங் டைமில் இந்த காஃபி டீ எல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஜென்ஸுகளுக்கு தான் எல்லாமே கொடுத்தது, நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி, பிகாஸ் நாங்கள் தான் வீட்டில் வந்து ஃபுல்லாகவே குக் பண்ணுறேன். எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த அவுட்டிங் போனதால் சரி எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ தான்ட்டு எல்லாம் கிச்சன் ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் பாரம் கொடுத்தது. அவங்க தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னர் அது இது எல்லாமே செஞ்சது அவங்க தான். நைட்டில் வந்து பாபிக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கணும் வந்தேன். அதுக்கப்புறம் நைட்டில் பாபிக்கு போகிறதுக்கு ஒரு சைட்டில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கொண்டேன். எங்களை வந்து அதோடைய பாட்டு போட்டுக்கொண்டு சும்மா சில் பண்ணிக்கொண்டு ரொம்ப சூப்பராகவே இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கெதரிங் ஆகி ரொம்பவே ஃபன்னாக இருந்தேன். Yes.
ஏதோ கொஞ்சம் டைம் போகல அப்படியே கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து பூல் ஏரியா போயிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே பூல் ஏரியாவில் கொஞ்சம் நேரம் மீந்துட்டு கொஞ்சம் சில் பண்ணிட்டு வரோம்னு சொல்லி, பிகாஸ் எல்லோரும் நல்ல ஃபன்னாக தான் இந்த குட்டீஸ் எல்லாம் கிட்ஸ் எல்லாம் அவங்களெல்லாம் யாரையுமே தேடலை, அதனால் வந்து அவங்க அவங்களோட பாட்டில் அவங்க ஃபுல்லாகவே ஃபன்னாக இருந்து நாங்களும் பேய்த்துட்டு வரக்குள்ளே பாபிக்கு எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். வந்ததோடைய வந்து பூலில் இறங்கினாலே வெளியில் வந்துட்டா போதும், நல்லாவே பசி வந்துடும். பிகாஸ் நாங்கள் 1 hour 1.5 hour அப்படியே தான் இருந்தது. வந்ததோடைய வந்து நல்லாவே திண்ட, பிகாஸ் நல்லா இருந்தேன். அந்த பசிக்கும் சேர்த்து பூல் ஏரியாவில் இருந்ததும் சேர்த்து இந்த மாதிரி வெளியில் கெதரிங் ஆகி எப்படி அவுட்டோரில் போய் தினக்குள்ள ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வேற டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் உண்டு. நல்லா சுட சுட பாபிக்யூ போட்டு அதோடைய ஹூபூஸ் எல்லாம் சுட சுட எல்லாமே செஞ்சு வச்சு அதையெல்லாம் தின்ட்டு அப்படியே நைட்டும் எங்களுக்கு அப்படியே தான் டைம் போனது இன்றைக்கு. ஸோ லேட் நைட் ஆனதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் எகெயின் பூல் ஏரியா போயிட்டேன். ஜஸ்ட் 1 day தானே, உங்களுக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி எல்லோரும் அவங்களை அப்படியே ஃப்ரீயாக விட்டேன். அது முடிஞ்சு எங்களை வந்து மற்றவங்களை சேர்ந்து கேம் விளையாடிக்கோங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சும் எங்களை சைல்ட்ஹுட் மெமரி தான் வருது. ஸோ வந்ததுலேருந்து ஜென்ஸ் யாருமே பூல் ஏறியும் பக்கமே போகலை, பிகாஸ் அவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனை கொளுத்திருந்தது. வந்து கேர்ள்ஸ் எல்லாரும் ஃப்ரீ கேட்டு எடுத்துட்டேன். பிகாஸ் எப்பயுமே நாங்கள் தானே வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணியது, இங்கே வந்தால் சரி எங்களுக்கு ஃப்ரீ தாங்கோட அவங்க எங்களுக்கு ஃப்ரீ இருந்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனை அவங்களே எடுத்துக்கொண்டு 2 days தான் அவங்கள ஆச்சு தான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும். ஆனால் அவங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் அவங்களே போகணும் பூல் ஏரியாவுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே டைம் இருந்தது. நாங்கள் தூங்கத்துக்கே ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து 2:30 மட்டும் ஆகிட்டேன். பிகாஸ் புதிய இடம், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட சேர்ந்தால் சொல்லவே தேவையில்லை, டைம் போகிறதே விளங்காது. எங்களை போலே தான் கிட்ஸ் எல்லாருக்கும் தூக்கமே இல்லை. நைட்டு 3:00 மட்டும் லேட் நைட்டில் பசியண்டு எல்லாம் நல்லாவே அவங்க ப்ளே பண்ணிட்டு பசியண்டு வந்து அவங்க தீண்டு கொண்டது. அதுக்கப்புறம் தான் அவங்களே போனது தூங்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேகி தான். எல்லோரும் நல்லா லேட்டாகி நைட் தூங்கிட்டு மார்னிங் வந்து லேட்டாகி தான் ஒர்க்கப் பண்ணது. வர வர சுட சுட மேகி போட்டு கொடுக்கொண்டு அதுவும் ஜென்ஸ் தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கொண்டு ஏர்லியாக வந்து அவங்களுக்கு கிச்சனை ஃபுல்லாகவே எல்லாம் ரெடி பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதோடைய வந்து இன்றைக்கு லஞ்சுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் கேரளா ஸ்பெஷல் கப்பை பொடியானு தான். அதுக்கான தேவையில தான் இப்போ ரெடி பண்ணிக்கணும் நீக்கி. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லோரும் கொஞ்சம் லேட்டாகி தான் இருந்தேன். பிகாஸ் நைட் தூங்கவே எங்களுக்கு லேட் ஆகிட்டேன். மார்னிங் மேக்கப் பண்ணியது கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். பிகாஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் தான் மேக்கப் பண்ணேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் மேக்கப் பண்ணால எல்லோரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாகி எடுத்தேன். அதனால் பெருசாக யாருக்குமே பசிக்கலை. லஞ்சை வந்து கொஞ்சம் லேட்டாகி தான் செஞ்சது, லேட்டாகிமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் செஞ்சது. ஹர்பரியா செய்யாமல் பிகாஸ் நாங்கள் எந்த ஒரு பிளேஸுக்குமே விசிட் பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் டைரெக்டாக ஜிதாக்கு தான் போகிறது. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே எல்லாமே ரெடி பண்ண சொல்லி தான் லஞ்ச் ரெடி பண்ண. பட் சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருந்தேன். குக் பண்ணக்குள்ளே ஸ்மெல், வீடு ஃபுல்லாகவே ஸ்மெல் தான். எப்பயுமே நாங்கள் குக் பண்ணி தேடி இது மாதிரி இன்னொருத்தர் குக் பண்ணி தரச்சால் அலாதியாக ஒரு டேஸ்ட் தானே. அது மட்டும் இல்லை, ஜென்ஸ் குக் பண்ண போனால் சொல்லவே தேவையில்லை, அவங்களோட டேஸ்ட்டுக்கு அடிச்சிக்க வேறு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி குக் பண்ணக்குள்ள டேஸ்ட்டுனால் ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தேன். எகெயின் மார்னிங் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் முடிஞ்சு பூல் ஏரியாவுக்கு போய்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லாவே பசி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ரெடி ஆகிக்கணும் வந்து நாங்கள் வந்து லஞ்ச் எடுக்கோம் சொல்லி.
ஸோ லஞ்ச் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகிக்கொண்டு ஃபைனலாக இந்த விழாவுக்கு முன்னுக்கு இந்த எல்லாம் செஞ்ச ஒரு ஃபோட்டோ வீடியோ இருக்கும் முடிச்சுட்டு தான் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து ஜித்தாக்கு எகெயின் வர பிளானே ஏக்கலைங்க. சரி ஒரு பாக்கொண்டுக்கு பேய்த்துட்டு அதுக்கப்புறம் லேட்டாகி போகும்னு சொல்லி தான் பிளான் இருந்தது. ரீசெண்டாக தாய் ஃப்ளோர் பாக்கொண்டு ஓப்பன் பண்ணிக்கு ரொம்பவே பெரிய ஒரு பாக்கொண்டு. ஃபைனலாக நாங்கள் அதுக்கும் போனேன் லொக்கேஷன் எடுத்து, பட் அங்கேயும் போனதுக்கு அப்புறம் இந்த சூட்டில் இறங்கணுமான்னு சொல்லி ஒரு தரம் யோசனை பண்ணிட்டு இன்ஷாலா நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும். அவ்வளோ சூட் இப்போ வெளியே இறங்குது நினச்சி கூட பார்க்கல. அப்படியே நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன் ஜித்தாக்கு. 5:30 ஒரு 6 ஆகக்குள்ளே நாங்கள் ஜித்தாக்கு வந்து அந்த ரீச் ஆகிட்டேன். ஸோ இந்த 2 days அலஹம்துல்லா நினச்சதை விட ரொம்ப சூப்பராகவே போச்சு, ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இந்த 2 days பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேக் ஷுர் லைக் அண்ட் கமெண்ட்ஸ், டோன்ட் ஃபோர்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பட்டன் ஆல்சோ டு கெட் நியூ அப்டேட். இன்ஷா அல்லாஹ் சீ யூ இன் மை நெக்ஸ்ட் நியூ வீடியோ. அண்டில் தென் டேக் கேர், பை பை.